ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, லிவோஜன் டேப்லெட் ஆர் இன்ஜெக்ஷன், அயன் டேப்லெட் ஆர் இன்ஜெக்ஷன் ஏன் டாக்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க, என்ன காரணம், இந்த அயன் டேப்லெட்டுடைய இல்லை இன்ஜெக்ஷனுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த அயன் டேப்லெட் ஆர் இன்ஜெக்ஷன் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதையும், பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இது நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது, இதை எப்போ சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்ற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள், அயன் டேப்லெட்டுடைய நேம் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மாத்திரைகள் பெயர், இல்லை இன்ஜெக்ஷனுடைய பெயர். உங்களுக்கு லிவோஜன் கிடைக்கல, இல்லை வேறு ஏதாவது மாத்திரை நீங்கள் அயன் டேப்லெட் சாப்பிட்றீங்க அது கிடைக்கலனா, அதுக்கு பதிலாக இந்த மாத்திரையை வந்துட்டு சேம் எம்ஜி 100 mg நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு லிவோஜன் அயன் டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, அயன் இன்ஜெக்ஷனாக இருந்தாலும் சரி, அது செய்யக்கூடிய வேலை ஒன்றே ஒன்று தான். ஸோ இந்த அயன் டேப்லெட்டுடைய பயன்கள் என்னென்ன, எதற்கு டாக்டர்ஸ் வந்துட்டு இந்த அயன் இன்ஜெக்ஷனையும் டேப்லெட்டையும் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உடம்பில் போதுமான அளவுக்கு அயன் சக்தி இல்லை, நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடில் போதுமான அளவுக்கு அயன் வந்து எடுத்துக்கல அப்படின்னும் போது, அதனால் அயன் வந்து பற்றாக்குறை வந்துட்டு நம்ம உடம்புல ஏற்படும், இரும்பு சத்து பற்றாக்குறை வந்து நம்ம உடம்புல வந்துட்டு ஏற்படும் டெஃபிஷியன்சி. ஸோ இதை பூர்த்தி செய்ய தான் அடிஷ்னலாக வந்துட்டு அயன் டேப்லெட் இல்லை இன்ஜெக்ஷன் வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க. ரெண்டாவது, அயன் டேப்லெட்டே கொடுக்கலாமே, ஏன் வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சில பேஷண்ட்டுக்கு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் இல்லை வேறு ஏதாவது நோய் தொற்றுனால இந்த அயன் டேப்லெட்டை சாப்பிடும்போது உடம்புக்குள்ளே அந்த அயன் உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் பேஷண்ட் வந்துட்டு எவ்வளோதான் அயன் டேப்லெட்டை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு அயன் வந்து உடம்புக்குள்ளே போய் சேராது. அதனால தான் அயன் இன்ஜெக்ஷன் ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு உடம்புல வந்து செலுத்துகிறாங்க டாக்டர்ஸ். அடுத்து இந்த அயனால் என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல போதுமான அளவுக்கு ரத்தம் இருக்காது, ஸோ அதனால் அனிமியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதனால் என்ன ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா, நம்ம உடம்புக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை வந்துட்டு எடுத்துகிட்டு போக முடியாது, அதுக்கு தேவை ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்கும், அது காரணம் நம்ம உடம்புல போதுமான அளவுக்கு இரும்பு சக்தி இல்லை, அயன் வந்து இல்லாததுனால ரத்த சோகை ஏற்படுது, இதனால் வந்துட்டு நம்மளுக்கு உடம்புல ஆக்சிஜன் இல்லாததுனால பல நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்துட்டு மூளை பாதிக்கப்படும், இதயம் பாதிக்கப்படும், நுரையீரல் பாதிக்கப்படும். ஸோ இதை வந்து சரி செய்ய தான் இந்த அயன் டேப்லெட் ஆர் அயன் இன்ஜெக்ஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க. அடுத்து இந்த அயன் இன்ஜெக்ஷன் இல்லை டேப்லெட்டை நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டாக கிடைக்குதுன்னா, அனிமையால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு குறைஞ்ச ஆர்பிசி செல்ஸ் இருக்கும். ஸோ இந்த அயன் எடுத்துக்கும் போது அதிகமான ஆர்பிசி செல்ஸ் வந்து உருவாகும், அதேமாதிரி ரத்த சோகையிலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இந்த ரத்த சோகையினால் ஏற்படக்கூடிய டயர்ட்னஸ் அப்புறம் வீக்னஸ்னால நீங்கள் பாதிச்சிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு குணமடையும். ஹீமோக்ளோபின் லெவலை வந்துட்டு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அயன் டேப்லெட் அயன் சப்ளிமெண்ட் தான் நிறைய எடுக்கணும். அதே மாதிரி இந்த ஆர்பிசி செல்ஸால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்குமே ஆக்சிஜனை வந்துட்டு இதுதான் கொண்டுட்டு போகும், ஆக்சிஜனை வந்துட்டு இதுதான் உறிஞ்சி வச்சுக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இதுதான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். அதனால் ஆர்பிசி செல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது கம்மி ஆகும்போது என்னென்னா ரத்த சோகை அனிமையாக ஏற்படுது, அதே மாதிரி நம்ம ரொம்ப வீக்னஸ்ஸாக டயர்டாக ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப வந்துட்டு காலையில் எழுந்துக்கும் போதே தலை சுத்தலாக இருக்கும், என்ன தான் நம்ம ரெஸ்ட் எடுத்தாலும் நம்மளுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸே இருக்காது. ஸோ இதுதான் இதனுடைய அறிகுறி. ஸோ நம்ம அயன் சப்ளிமெண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு இதிலிருந்து எல்லாமே குணமாகி நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரத்த சோகை அனிமையை ஏற்படுத்துக்கு காரணமே வந்துட்டு இந்த அயன் பற்றாக்குறை தான். ஸோ அதனால் அயன் நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்கன்னா, அந்த தேவையான அளவுக்கு நீங்கள் பூர்த்தி செஞ்சீங்கன்னா, இந்த அனிமையாலிருந்து அயன் பற்றாக்குறையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். அடுத்து இந்த அயன் சப்ளிமெண்ட்டு, இந்த அயன் டேப்லெட் ஆர் இன்ஜெக்ஷன் வந்து பெண்கள் தான் அதிகமாக வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எவ்ரி மந்த் வந்துட்டு பீரியட்ஸ் ஆகுது, மாதவிடாய் நடக்கிறதுனால ரத்தப்போக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எவ்ரி மந்த் வந்துட்டு அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது, திருப்பியும் புது ரத்தம் அவங்களுக்கு வந்துட்டு உருவாகணும், அதுக்கு அவங்களுக்கு நிறையா ஆர்பிசி செல்ஸ் தேவை, அயன் ரொம்ப அதிகமாக தேவை. ஸோ இப்படி அவங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்கிறதுனால போதுமான அளவுக்கு வந்துட்டு அயன் அவங்க உடம்புல இருக்காது, ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டியும் இருக்காது. ஸோ அதனால் ரத்தம் உருவாகிறது வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரும், வயசாக வயசாக அவங்களுக்கு ரத்தம் உருவாகிறது வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ இதனால் வந்துட்டு பெண்களுக்கு அதிகமாக இந்த அயன் சப்ளிமெண்ட்டை வந்து டாக்டர் வந்து ப்ரிப்பேர்
ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போதும் சரி, குழந்தை பெற்றதுக்கு அப்புறமும் சரி, உங்களுக்கு நிறைய அயன் சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு டாக்டர் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இந்த லிவோஜன் அயன் டேப்லெட்டை வந்துட்டு நிறைய டாக்டர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அடுத்து இந்த அயன் கம்மியாக இருக்கிறதுனால தான் ரத்த சோகை அனிமியா ஏற்படுது. இதனால் இதய நோய் நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துட்டு நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த அயன் சப்ளிமெண்ட்டால் தான் நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் டாக்டர்ஸ் வந்துட்டு அயன் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அயன் வந்துட்டு கம்மியாக இருக்கும்போது உடம்புல பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி பல வகையான நோய்களை ஃப்யூச்சரில் உண்டு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இந்த அயன் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய இறைச்சி, மாட்டு இறைச்சியாக இருந்தாலும் சரி இல்லை ஆட்டு இறைச்சியாக இருந்தாலும் சரி, இதில் வந்து இந்த அயன் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி முட்டையில் நிறையா இருக்குது, ப்ரொக்கோலியில் இந்த அயன் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நேச்சுரலான உணவு. இதை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புல அதிகமான அயன் வந்துட்டு உருவாகும். இப்போது இந்த அயன் டேப்லெட்டை இல்லை இன்ஜெக்ஷனை ஏன் பயன்படுத்துகிறாங்க, ஏன் டாக்டர்ஸ் வந்துட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க என்பதை தெரிஞ்சுக்கிட்டும், அடுத்து இந்த அயன் சப்ளிமெண்ட்டை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அனிமியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மெடிசனாக வந்துட்டு இருக்குது. அதாவது ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டு நீங்கள் வீக்னஸாக இருக்கீங்க, டயர்டாக இருக்கீங்க, உங்களுக்கு அடிக்கடிக்கு தலை சுத்தல் வருது, இதால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு அகைன்ஸ்டாக செயல்படக்கூடிய ஒரு மருந்தாக வந்துட்டு இது செயல்படுது. இதை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உடம்புக்குள்ளே போய் அப்சர்வ் ஆகி உடம்புக்குள்ளே வந்துட்டு ரத்த செல்களை வந்துட்டு அதிகப்படுத்துது, ரெட் பிளட் செல்ஸை வந்து அதிகப்படுத்துது, ஹீமோக்ளோபின் லெவலில் வந்துட்டு அதிகப்படுத்துது. ஸோ இதனால் உங்கள் உடம்புக்குள்ளே அதிகமான ஆக்சிஜன் போகுது, அதிகமான நியூட்ரிஷன் வந்துட்டு இது கேரி பண்ணிட்டு உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்குமே இந்த ரெட் பிளட் செல்ஸ் எதுவுமே கொடுக்குது. ஸோ இதனால் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. உங்கள் மாதவிடாய் பிரச்சனையில் இருந்தும் சரி, மற்ற ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த அயன் சப்ளிமெண்ட் வந்துட்டு இப்படி தான் உடம்புக்குள்ளே போய் உடம்புல இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுனால, ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால, அயன் குறைபாடால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்குது. அடுத்து இந்த அயனுடைய சைட் எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு குமட்டல், வாந்தி, லூஸ் மோஷன், அப்புறம் டாய்லெட் போகிறதுல வந்துட்டு ப்ராப்ளம் ஏற்படும். உங்களால் ஃப்ரீயாக டாய்லெட் போக முடியாது. ஸோ அதுலேயும் ப்ராப்ளம் ஏற்படும். அண்டு நீங்கள் டாய்லெட் போகும்போது அது டார்க் கலரில் வந்துட்டு வரும். ஸோ இதுதான் வந்துட்டு இதனுடைய பொதுவான சைட் எஃபெக்டாக சொல்லப்படுது. அதை தவிர இந்த இன்ஜெக்ஷனை நீங்கள் போடும்போது அது பெயின் இருக்கும், அதே மாதிரி வீக்கம் வந்துட்டு ஏற்படும், உங்களுடைய ஸ்கின் தோல் வந்துட்டு செவந்து போகும், அலர்ஜி கண்டிஷன் ஏற்படும், அரிப்பு, ரேஷஸ் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த அயனுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சிம்டம்ஸ் அறிகுறி இருந்தால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அடுத்து சேஃப்டி அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்த அயன் டேப்லெட் இல்லை இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, மாதவிடாயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க, இவங்க எல்லாருமே, உமன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி அயன் டேப்லெட் என்ன எம்ஜி சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்களாக எடுத்துக்காதீங்க. பீரியட்ஸ் தள்ளி போகுது, மாதவிடாய் வந்து தள்ளி போகுது, என்ன காரணம் அப்படின்னா இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய டைம் டிப்ரெஷனாக இருப்பீங்க, வீக்காக இருப்பீங்க, ஓவர் டென்ஷனாக இருப்பீங்க. ஸோ இதனால் வந்துட்டு அயன் வந்து கம்மியாகிடும், அதனால் வந்துட்டு உங்களுக்கு அனிமியா ஏற்படும். ஸோ உங்கள் பீரியட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக தள்ளி போகும். ஸோ அதனால் உங்கள் டாக்டர் அட்வைஸ் படி இந்த அயன் சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிட்னி, லிவர், ஹார்ட் ப்ராப்ளமெலாம் பாதிக்கப்பட்டவங்க உங்களோட டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கோங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க தயவு செஞ்ச டேப்லெட் எடுக்காதீங்க, ஆல்ரெடி இதில் அலர்ஜி கண்டிஷன் நிறையா இருக்கிறது. ஸோ அதனால் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க இந்த டேப்லெட் எடுக்காதீங்க. இதை தவிர இதனுடைய டோசேஜ், டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் இதை எடுத்துக்கக்கூடாது. அயன் சப்ளிமெண்ட் வந்து நம்மளாம் எடுக்கவே கூடாது எப்போவுமே, மற்ற டேப்லெட் இருந்தாலும் ஓகே தான், பட் ஆனால் இதை எடுக்கக்கூடாது. உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி இந்த டேப்லெட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அயன் சப்ளிமெண்ட் ஏன் எதுக்காக அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.